So tatpurusham karmadharayam aachu ipo dwigu paakano dwigu samasam vandu ekavadbhavi anekavadbhavi nu renda irukku adha vandu oru sankhya serum adla sankhya vachaka shabdaha அதோட வந்து ஒரு சுபந்தம் சேரும் இதுதான் வந்து த்விகு சமாசத்தினுடைய ஒரு அமைப்பு அந்த சங்க்யா வாச்சகத்தோட ஒரு சுபந்தம் சேர்றச்சே உங்களுக்கு வந்து either அது ஏகவத் ஒன்னாக அது அந்த ரிசல்டன்ட் சமஸ்த பதம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து either ஒண்ணா இருக்கும் பார்க்கிறதுக்கு சிங்குலர்ல இருக்கும் இல்லனா अनेकवத் பாவி சோ இட் டிபெண்ட்ஸ் அது எங்க என்னங்கறத நான் சொல்றேன் அப்புறம் சோ முதல்ல இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாப்போம் त्रयाणाम लोकानाम समाहारः इदेल्लाम विद्यासमा इरुक्ककूडिय पदंगल इदिल वंदु उंगलुक्कु रोम्ब एग्जांपल्सुम इरुक्कादु अदनाल अदु वंदु त्रिलोकी अप्पडिनु वरुम एना त्रयाणाम लोकानाम समाहारः त्रयः अगेन त्रयःवनुடைய ஒரு பிராதிபதிகம் 3 द्वि 3 அந்த மாதிரி வரும் சோ அதனால 3ங்கற பிராதிபதிகத்தை எடுத்துக்கிறது லோகஹங்கற இதுனுடைய ஒரு லோகங்கிறதும் இருக்கு அதுக்கு அப்புறம் லோகீன அது மாறிக்கிறது இதெல்லாம் வந்து பாணினியினுடைய சூத்திரங்கள் அங்கங்க அப்ளை ஆக போறது உங்களுக்கு சோ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்ம் எப்படின்னா இந்த விசக்ஷணா லெவல்ல உங்களுக்கு த்ரயாணாம் லோகானாம் சமாஹாரஹ த்ரிலோகி அப்படினு மாறும் அதுதான் தெரியணும் உங்களுக்கு ஓகேயா அதே பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரஹ பஞ்சவடி अष्टानाम अध्यायानाम समाहारः अष्टाध्यायी இல்லையா நவானாம் ராத்ரீணாம் சமாஹாரஹ சில சமயம் இது வந்து நவராத்திரம்னு வரும் இது அகாராந்தத்துல இருக்குறதெல்லாம் ஈனு மாறுறது ஈகாராந்தத்துல இருக்குறதெல்லாம் ஆனு மாறிடுது அது ரூல் அவர் அப்படி போட்டுருக்கார் அதனால அப்படி எடுத்துப்போம் நவானாம் ராத்ரீணாம் சமாஹாரஹ நவராத்திரம் தான் சோ நவராத்திர மகோத்சவஹ தான் நவராத்திரி மகோத்சவங்கிறது நம்ம தமிழாக்கம் நவராத்திரி அப்படின்னு சொல்றது அது வந்து தமிழ் ஒரு யூசேஜ் நமக்கு நவராத்திரம்ங்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்பர் சம்ஸ்கிருத யூசேஜ் பஞ்சானாம் அங்கானாம் சமாஹாரஹ இப்ப பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கம்னு இருக்கு பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னு சொல்றோமோ இல்லையோ நம்ம இது பாக்குறதுக்கு அது பஞ்சாங்கம் ஏன்னா திதி நட்சத்திரம் கரணம் யோகம் இன்னும் ஒண்ணு तिथि नक्षत्र करण योग वारमा इल्ल ऋतु समथिंग लाइक दैट अंजु अंगंगल கொண்டது அதனால அந்த பஞ்சாங்கத்துக்கு வந்து அப்படி பேர் அந்த அஞ்சு அங்கங்கள் அந்த புக்ல பாருங்க நபுன்சகலிங்கத்துல வருது சரியா இப்போ நான் டெக்ஸ்ட் ஒரு தடவை பாத்துருவோம் டெக்ஸ்ட்ல நம்ம சமாச குஸ்மாவளியில என்ன இருக்கு இந்த பஞ்சமுகி சொல்றோமே அது எப்படி அதே மாதிரி தான் பஞ்சானாம் முகானாம் சமாஹாரஹ பஞ்சமுகி சோ द्विगुहुங்கிறது சச்ச ஏகவத்பாவி अनेकवद्भावी इति द्विधा द्विगुः कर्मधारयैव अस्यापि अंतर्भावः बुधैहि मतः कर्मधारय समासத்துல द्विगुங்கிறது अंतर्भावம்னு சொல்றார் அப்படி இல்ல அது நியாயமா பார்த்தா உங்களுக்கு வந்து இதுலதான் அந்தர்பாவம் ஐ திங்க் ஒரு நிமிஷம் அந்த புக்ல பார்த்தேனே வேற ஏதோ ஒரு புக்ல வந்து கர்மதாரயத்துல அந்தர்பாவம்னு சொல்லாது அத்புருஷத்துல அந்தர்பாவம்னு தான் அதுக்கு பேர் த்விகுக் கர்மதா பஞ்சானாம் முகானாம் பஞ்சமுகின்னு சொன்னார்ல சொன்னீங்களே ஆமா ஸ்ரீலிங்கத்துல ஏன் வரணும் பஞ்சமுகம் கூட வரலாமே அது பஞ்சமுகம்னு வரல இத பொறுத்து இருக்கு யூசேஜ் பொறுத்து தான் இது ஜெனரலி உங்களுக்கு இட் ரிஃபர்ஸ் டு தி ஸ்ரீலிங்க ஒரு லேடி லேடி இல்ல பஞ்சமுகிங்கிறது வந்து ஒருத்தரோட பர்ஸ் இல்ல நகாராந்தமா தானே வருது த்ரிலோகிங்கிறதும் உங்களுக்கு நகாராந்தம் தானே அது இட் இஸ் நாட் அ பர்சன் அங்க ஓகே இது ஆக்சுவலி சங்க்யா கர்மதாரயத்துல அந்தர்பாவம்னு சொல்ல முடியாது இத வந்து இது சொல்ல தெரியல ஏன் இவர் இப்படி சொல்றாருன்னு எனக்கு கரெக்டா அத சொல்ல தெரியல ஏதாவது கிராமர்ல பாக்கறச்சே தான் தெரியும் சரியா சமாஹார த்விகு அதுல வந்து இத சமாஹார த்விகுனு சொல்லலாம். ஏகவத்பாவிய உங்களுக்கு சமாஹார த்விகுனு ஒரு அர்த்தம். ஏன்னா இந்த பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரஹான்னு சொல்றோமோ இல்லையோ அந்த மாதிரி. கர்மதாரயத்துல அந்தர்பாவம்னு சொல்றாரு. யூஸ்வலி இதை தத்புருஷத்துல அந்தர்பாவம்னு தான் சொல்லுவோம். சரி இது படி படிச்சுன்னு போயிடுவோம். கர்மதாரய சமாசே ஏவ அயம் த்விகுஹு அந்தர்பவதி இது பண்டிதாக வதந்தி. இது வந்து ரெண்டா இருக்கு, ஏகவத்பாவி அநேகவத்பாவி. சரியா? சோ ஏகவத்பாவிக்கு என்ன இப்போ நீங்க படிக்கிறீங்களா உஷா படிக்கிறீங்களா? पंचवट्या समं क्षेत्रं त्रिलोक्यां न हि विद्यते तत्र पंचगवं दत्वा जनः श्रेष्ठपदं प्रजेत। भावार्थः भावार्थः पढ़ेंगे सिंपल। भावार्थः पंचवटी समं क्षेत्रं कुत्रापि नास्ति, यदि जनः तत्र पंचवटी क्षेत्रे पंचगाः दद्यात् तदा सः श्रेष्ठं पदं लभेत। पंचवटी की ईक्वला और क्षेत्रम इंद उलगत्तुल इल्ल. அந்த பஞ்சவட்டி க்ஷேத்திரத்துல 5 மாடுகளை வந்து ஒருத்தன் தானம் கொடுத்தான்னா அவன் வந்து சிரேஷ்டமான ஒரு பதத்தை அடைவான் அப்படினுட்டு நமக்கு சொல்றார். இது இட் ஃபாலோஸ் தி யூசேஜ். பொதுவா நீங்க பார்த்தீங்கன்னா காவியங்கள்ல எப்படி யூஸ் பண்ணிருக்கு புராணத்துல எப்படி யூஸ் பண்ணிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன் திரிபுவனி இல்ல ஏன் திரிபுவனம்னு இருக்கு? त्रयाणाम भुवनानाम समाहारः எடுத்தோம்னா அதே தானே லோகானாம் சமாஹாரஹ மாதிரி தானே உங்களுக்கு இதுவும். ஆனா த்ரிலோகி அங்க வருது, வேற இங்க த்ரிபுவனம்னு வருதுன்னா யூசேஜ் அங்கதான் உங்களுக்கு வந்து. சி கிராமர் என்னதான் வந்து ரூல்ஸ் போட்டிருந்தா கூட கிராமர் ஹேஸ் டு ஃபாலோ பழக்கத்துல இருக்கிற லாங்குவேஜை தான் வந்து அது ஃபாலோ பண்ணும். அதுக்கு அனுசரணையா தான் நம்ம வந்து ரூல்ஸ் எழுதியானோம். ரைட்டா? பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரஹ பஞ்சவட்டி, त्रयाणाम लोकानाम समाहारः पंचानाम गवाम समाहारः पंचगवम्, त्रयाणाम भुवनानाम समाहारः त्रिभुवनम्. சரியா? அடுத்து இந்த अनेकवद्भावी என்ன அர்த்தம்னா இதுக்கு வந்து தத்தித பிரத்யயம் வந்து சேர்றது. சரியா? இது வந்து ஆக்சுவலி தத்தித த்விகுன்னு பேரு. இது வந்து இட் இஸ் நாட் அநேகவத்பாவின்னு வந்து இங்க சமாச குசுமாவளியில போடுறார். அது ஆக்சுவலி தத்திதார்த்த த்விகுன்னு பேரு உங்களுக்கு. சரியா? அந்த தத்திதாந்த சப்தமா அங்க வந்து உபயோகப்படுத்துறோம். இதுக்கு வந்து ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது உங்களுக்கு, 2-3 எக்ஸாம்பிள்ஸ் தான் இதுக்கு இருக்கு. இந்த ஸ்லோகத்தை படிப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். युद्धेषु विबुधाः सर्वे बाडवाश्चाद्वरेष्वपि गायन्ति यं कार्यसिद्ध्यै भजे षण्मातुरं मुधा. षण्मातुरं मुधा षट् मातरः இல்லையா? ஆறு அம்மாக்களுக்கு பிறந்தவருங்கிறதுனால ஷாண்மாதுரஹான்னு கார்த்திகேயருக்கு பேரு. சரியா? யுத்தேஷு விபுதா சர்வே, சர்வே விபுதாக எல்லா தேவர்களும், யுத்தேஷு இதுல யுத்தங்கள்ல சங்கிராமேஷு, பாடவாஷ்ச அத்வரேஷு அதாவது யுத்தம் நடக்கிறச்சே தேவர்கள் யார வந்து ஸ்தோத்திரம் செய்கிறார்களோ, காரிய சித்தியை எம் காயந்தி காரியம் சித்திப்பதற்காக எம் காயந்தி யாரை போற்றுகிறார்களோ யுத்தத்துல, அதே அத்வரேஷு யாகங்களில் பாடவாஹா பாடவாக இந்த பூதேவர்கள் பிராமணர்கள்னு அர்த்தம், பிராமணாக இத்தியர்த்தா. சோ அத்வரேஷு யாகங்களில் பிராமணர்கள் எவரை காரியசித்திக்காக போற்றுகிறார்களோ தம் ஷாண்மாதுரம் முதா பஜே சந்தோஷமாக நான் அந்த குமாரசுவாமியை நான் நமஸ்காரம் பண்றேங்கிறார். Bagini, I have a question here. Like the Shan Maturaha, why is it not Bahuvrihi? Yada Pitambaraha solranga. Like Shan, Shad is a different word. Maturaha is a different word. When you put it together, it means Subramanya. So shouldn't it be Bahuvrihi? Na illa adla enna na Bahuvrihi vandu ungalku yasya saha abinuttu potomna seriyana inge vandu அப்படி வரல. சோ அப்படி வந்திருந்ததுன்னா இப்போ ஷட் மாதரஹா எஸ்ய சஹாங்கர்ச்சே ஷண் ஷண்மாதர ஷண்மாதரஹான்னு அந்த மாதிரி வேற ஃபார்ம் ஆயிடும். தத்திதாந்தம் வராதுங்க. ஓகே, தத்தித பிரத்யம் வர்றதுக்கு வர்ச்சேதான் உங்களுக்கு த்விகுங்கிற ஒரு இதுவே வருது. பஹுவ்ரீஹில ஃபார்ம் பண்ணோம்னா இட் வில் பி ஆஃப் எ டிஃபரெண்ட் ஃபார்மேட். the resultant word will be different. So aduketha madri nama samasatha solnom, vigraha vakyatha solnom. So because there is a taditantam here, it comes under the dvigu. Ama dvigu. Bhavartham padingo. Sarve deva yuddeshu bhuta bhudevascha advareshu yam karya siddhyartham stuvanti tam kumaraswaminam sabhakti shraddham bhajami. भूदेवहांगर्चे भूमियिल देवना इरुक्कूडियवर ब्राह्मणर. आनाल भूदेवाहा अद्वरेषु यार वंदु कार्यसिद्ध्यर्थम स्तुवन्ति कार्यसिद्धिकाः स्तोत्रम सेयिगिरार्गलो अंद कुमारस्वामियै भक्तियुडन नान भजिक्किरेन. मुदा नींग संतोषतुडन इरुक्कु पोना पोरुदु. षण्णाम षण्णाम मातृणाम अपत्यम पुमान षान मातुरः. இல்ல வந்து அபத்யம்ங்கற வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அபத்யம்னா இட் இஸ் காமன் டு both புமான் அண்ட் ஸ்திரீ. அபத்யம்னாலே எனி பிராஜனிங்கற அர்த்தத்துல தான் அங்க உங்களுக்கு. அதனால அபத்யம் புமானன்னு போட வேண்டியிருக்கு. ஷான் மாதுரஹான்னு மேல் சைல்டு இண்டிகேட் பண்றதுக்கு. அபத்யம் ஸ்திரீன்னு இருந்ததுன்னா அது வேற மாதிரி வரப்போகுது. ஷான் மாதுரி இருக்குமா? இருக்கலாம். எனக்கு அவ்வளவு தூரம்லாம் வந்து வியாக்கரணம் தெரியாது, என்ன கேட்காதீங்க. ஆமா, இதெல்லாம் வந்து ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஒன்லி டு அ சர்டன் லெவல். ஹவு வாட் குட் ஹேப்பன்ங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப டீடைல்டா உங்களுக்கு வந்து பாணினியை படிச்சாதான், அண்ட் அதுல வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா அது படிக்கவும் படிக்கணும், அப்போதான் அது ஒர்க் ஆகும் நமக்கு. எங்கேயாவது காவியத்துல நான் ஒரு எக்ஸாம்பிள பார்த்தேன்னா இது வந்து தத்திதார்த்த திகோ அப்படின்னு டக்குன்னு நான் வந்து ரெகக்னைஸ் பண்ணி சொல்லிடுவேன். வெதர் திஸ் வில் ஹவு இட் வில் ஹேப்பன்ங்கிறது எனக்கு இதுவா தெரியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து இந்த அஷ்டசு கபாலேஷு சம்ஸ்கிருதா புரோடாஷா. புரோடாஷாங்கிறது இந்த ஒரு யாகத்துக்கு உண்டான ஒரு ஹவிஸ், அந்த புரோடாஷம் ஹவிஸ் தான் நினைக்கிறேன், இல்ல ஏதோ ஒண்ணு உபயோகப்படுத்துறா. அது வந்து 8 கபாலத்துல வச்சு சம்ஸ்கிருதங்கிறச்சு அதை வந்து பவித்திரமாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட புரோடாசத்துக்கு அஷ்டா கபாலகான்னு பேரு. இது அநேகவத் பாவீன்னு, அதனாலதான் இதுக்கு பேரு தப்புதான். இதை வந்து தத்திதார்த்த த்விகம், ஏன்னா இந்த அஷ்டா கபாலகான்னு பார்த்தோம்னா சிங்குலரா தானே முடியறது, அது எப்படி அப்ப அநேகவத் பாவீனாகும் எனக்கு தெரியல. அதனால இந்த சில சமயம் இந்த சமாச குசுமாவளியில இருக்கிற பேரெல்லாம் தப்பா இருக்குன்னு சொன்னேன்னா, சோ இது வந்து தத்திதார்த்த த்விகுன்னு பேரு, அதனால தத்திதார்த்த த்விகுன்னு எடுத்துக்கிறது பெட்டர். வேற ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா துவயோஹோ சோ இல்ல சங்கியாவாச்சக சப்தம் ஒண்ணு இருக்கு, சுபந்தம் இருக்கு, அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு தத்திதார்த்த பிரத்யம் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு மாறுறது. அதனால்தான் சோ ஷட்டு அந்த ஷட்டு மாதாங்கிறதுக்கு மாத்ருங்கிற ஒரு பிராதிபதிக்கம் வருது. ஷண்ணாம் மாத்ருனாம் அபத்தியம் புமான்னு இருக்கோ இல்லையோ, அந்த ஷட்டுன்னு வந்து அதுக்கப்புறம் மாத்ருங்கிற ஒரு பிராதிபதிக்கமும் ஏற்பட்டு அதுக்கு மேல தத்தித பிரத்யம் வந்ததுனாலதான் முன்னாடி இருக்கிற இங்க ஷட்டுங்கிறது ஷான் மாதுரஹான்னு மாறுறது. நிறைய அங்க உங்களுக்கு வந்து there are steps involved. எல்லா ஸ்டெப்பையும் நான் சொல்லல, ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சிலதை சொல்றேன்னா, இப்ப பார்த்தோம்னா ஷண்ணாம் மாத்ருணாம் அபத்தியம் புமானுங்கிறோம். இதுல ஷட்டு மாத்ரு இது ரெண்டு தான் சேர்றது நமக்கு. சோ ஷட்டுங்கிறது பிராதிபதிக்கம், மாத்ருங்கிறது ஒரு பிராதிபதிக்கம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் பார்த்தோம்னா இதுல சந்தி சேரணும், இட்டுங்கிறது இன்னன்னு மாறணும் இல்லையா, அனுநாசிகமா மாறும். பின்னாடி இன்னொரு அனுநாசிகம் இருக்கிறச்ச யாரோ அனுநாசிக அனுநாசிகோவாவோ அது அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, ஷண் மாத்ருன்னு இருக்கு. இதுக்கு மேல there is another extra step before that பிராதிபதிக்கம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஷான் மாதுரன்னு ஆக போறது. இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு இந்த ரு வந்து மாதுரன்னு ஆறுது, இந்த இடத்துல வந்து ஹ்ரஸ்வமா இருக்கிறது தீர்க்கமா மாறுறது, இதெல்லாம் தத்தித்த பிரத்யாந்தம் சேர்றதுனாலதான் உங்களுக்கு அங்க வருது. ஏதோ ஒரு தத்தித்த பிரத்யம் அங்க சேர்றது உங்களுக்கு. இதனால இந்த பல வித்தியாசங்கள் உங்களுக்கு ஆறுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து द्वैमातुरहान और एग्जांपल निनेक्किरेन अदलियम வந்து ஈ வந்து ஐன மாறுறது இல்லையா द्वयोः मात्रोः अपत्यं पुमान् பார்த்தோம்னா द्वैमातुरः द्वयिन வருது ஐ வந்துடுறதோ இல்லையோ எல்லா இந்த தத்தித்தத்தினுடைய ஒரு இதுவே என்னன்னா ஆதி விருத்தின்னு பேரு. சோ விருத்தி எழுத்துக்கள் என்ன? விருத்தி எழுத்துக்கள் உங்களுக்கு வந்து விருத்திர் ஆதைச்ச ஆ ஐ ஔ இதெல்லாம் தான் விருத்தி எழுத்து. சோ அதனாலதான் இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு எதெல்லாம் ஒரு இப்ப குரோஹோ பாவஹா. குரோஹோ பாவஹா என்ன? குருதா இல்லைன்னா குருத்துவம் சொல்லலாம், கௌரவம்னு வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஔ இருக்கா? இந்த ஔ வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஔ வந்து இந்த ஊவை மாத்திருக்கோம். நம்ம ஊவனுடைய விருத்தி எழுத்து ஔ, குண எழுத்து ஓ, விருத்தி எழுத்து ஔ. அதனால்தான் ஆ பிளஸ் ஓ அவ்வுன்னு நம்ம வந்து விருத்தி சந்தியில பண்றோமோ இல்லையோ அதுல வந்து விருத்தி சந்தியில வரக்கூடிய இந்த அவ்வு வந்து விருத்தி எழுத்துன்னு பேரு. இட் இஸ் எ விருத்தி அக்ஷரம் ஆஃப் ஊ. சோ இங்க முன்னாடி இருக்கிறதுக்கு அதனாலதான் நம்ம போடுறோம். இப்ப இதுல ஐ என்ன? இப்ப துவை மாத்துரகா பார்த்தோமோ இல்லையோ அது வந்து ஈயோடது ஐன்னு மாறும். சோ துவயோஹோ மாத்ரோஹோ அப்பத்தியம் புமான், ரெண்டு அம்மாக்கு பிள்ளை. இதோ வரேன். துவயோஹோக்கு என்ன நமக்கு வந்து பிராதிபதிகம் சொல்லுங்க. த்வி இல்லையா? த்வி. அதுக்கப்புறம் மாத்ரு, மாத்ரோஹோக்கு மாத்ரு வருது சரியா? இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல சோ த்வி மாத்ருன்னு தான் இருக்கணும். அதுக்கு மேல நம்ம வந்து சு அவஜஸ் போட்டு த்விமாத்துரஹா வாட் எவர் ஏதாவது ஒண்ணு வந்தாகணும். ஆனா இந்த இடத்துல இது வந்து தத்திதார்த்தமா இருக்கிறதுனால மேல ஏதோ ஒரு தத்தித்த பிரத்யம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ஆதி விருத்தி வரணும்னு பேரு தத்திதத்துல. அப்போ ஈகாரத்துக்கு விருத்தி எழுத்துக்கள் இவைகள் தானே உங்களுக்கு ஆ ஏ ஓ, இவைகள் தான் விருத்தி எழுத்து. அதுல எது வந்து சதிருஷமா இருக்கோ, ப்ரனன்சியேஷன்ல உங்களுக்கு எது சதிருஷமா இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஊக்கு சதிருஷமா இருக்கிறது ஊங்கிறது ஓஷ்ட எழுத்து. அதுக்கு சதிருஷமா இருக்கிறது ஐய வர முடியாது, அவ்வு வரும். ஏன்னா அது கண்டோஷ்டம். சோ அதனால we'll have to take a similar sounding letter as a substitute. அந்த விருத்தியை தான் எடுத்து இங்க போட்டுக்கிறோம். அதனால தான் கௌரவம், சுந்தரம், அதுக்கு சௌந்தர்யம் சொல்றோம். சொல்றோமா? அதே வந்து ஈ வந்ததுன்னா துவைமாதுரம் அப்படின்னு வர போறது. இங்க ஈக்கு வந்து க்ளோசஸ்ட் வந்து இ ஏ ஐ இப்படிதான் வரும். அது எல்லாமே ஒரே பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். இ ஏ ஐ, ஏ ஐக்கு வந்து கண்டமும் சேர்றது, தாலு எல்லாமே தாளவி எழுத்து. அதனால த்விங்கிற இடத்துல ஈக்கு பதில ஐ வருது, துவை. அதுக்கப்புறம் மாதுர. சுலப வேற ஏதாவது கிளீபஸ்ய பாவஹா இருக்கோ இல்லையோ? பாகவத் கீதை படிச்சிருக்கா? கிளீபஸ்ய பாவஹா கிளைப்யம். துவைபாயனமும் அதேதான். த்வீப, த்வீபத்தில இருந்து பிறந்தவர். த்வீபம் அயனம் யஸ்ய சஹ துவைபாயனஹா. அதுவும் தத்திதார்த்தம். அந்த இடத்துல ஆதி விருத்தி ஏற்படுறது. ஈ வந்து ஐயா மாறிடுறது. இது தத்திதம். சோ ரெண்டு அம்மாக்களுக்கு பிறந்தவருங்க. இதுல ஈ இல்ல ஊ இல்ல, மத்த லெட்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்குதான் இந்த மூணாவது முதல்ல இருக்கோ இல்லையோ ஆன்னு ஒரு எழுத்து இருக்கோ இல்லையோ அந்த ஆவை கொண்டு வந்து இங்க போட்டுக்கிறோம். ஷான் மாதுரஹால ஷண் மாதுரஹான் இருக்கிறது. அதனாலதான் ஸ்பெசிபிக்கா ஷான் மாதுரஹான்னு ஆ தீர்க்கம் சொல்லுங்கன்னு. ஏன்னா அந்த ஆ தீர்க்கம் தான் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டரி ஆஃப் தத்திதம். அந்த ஆதி விருத்தி வேணும். மதுரஸ்ய பாவஹா என்ன? மாதுரியம். மாதுரியம்னு வருது சரியா? இதுல द्वि मातुरः न माता मातारौ मातारः लिया ये मातारौ मात्रोः अपत्यं पुमान्ताने ओ मात्रोः रेंडु अम्माक्कलिनुडैय पिळ्ळै अप्पडी वरुदु அது மாதுரங்கிறது அது அவர் ஒரு நாலஞ்சு ரூல் கொடுத்திருப்பார் அந்த அந்த இடத்துல போய் அதை பார்க்கணும் அதை விட்டுருவோம் நம்ம நமக்கு இப்ப வந்து சதிக்கு அது சித்தாந்த கோமதி படிக்கிறச்சே படிக்கணும் சரி எப்பவுமே நம்ம வந்து அந்தந்த லெவலுக்கு ஏத்த மாதிரி படிச்சுட்டே போனோம்னா தான் ஓரளவுக்கு நமக்கு வந்து புரிஞ்ச மாதிரி இருக்குல்ல ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இதுல இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு 10 சூத்திரம் சொல்ல வேண்டியிருக்கும் நான் அப்புறம் அதனால இந்த மாதுரன்னு அப்படியே புரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த இடத்துல சரியா அதுக்கப்புறம் வேற என்ன இல்ல அத பஞ்சசு இதே இப்ப அஷ்டசு கபாலேஷு சம்ஸ்கிருதஹ சொன்னோமா அதே மாதிரி பஞ்சசு கபாலேஷு சம்ஸ்கிருதஹ இல்லனா 12 கபாலேஷு சம்ஸ்கிருதஹ வரலாம் 12 கபாலஹ இதெல்லாம் வந்து வேதத்துல யூசேजेस அடுத்து நம்ம பஹுவ்ரீஹில ஒரு ரெண்டு பாப்போம் भगिनी पंचसुन पंचा कपालः वर्णमा इल्ल पंच कपालः पंच कपालः दा ये आ वरवेंडा அந்த இடத்துல உங்களுக்கு தத்விதம் அஷ்டா கபாலஹன் வந்திருக்கேங்க அஷ்டனுக்கு வந்து உங்களுக்கு அஷ்டானுட்டு ஒரு இது இருக்கு இப்ப பஞ்சவிம்சதிஹி தானே சொல்றோம் ஆனா அஷ்டாவிம்சதிஹியும் உண்டு அஷ்டவிம்சதிஹியும் உண்டு அங்க வந்து ஒரு விகல்பம் இருக்கு ஆப்ஷனல் யூசேஜ் ஆஃப் அஷ்ட அதனால ரெண்டுமே வரலாம் உங்களுக்கு ஓகே சரியா ஓகே வேற ஏதாவது இருக்கோ இல்ல வேற ஒண்ணும் பெருசா ஐ டோன்ட் see any examples இருக்கு என்ன द्विगुக்கு ஆமா பஞ்சசு கபாலேஷு இன்னும் ஒண்ணு இருக்கு அத கொடுத்திருக்காரா என்னன்னு தெரியல இல்ல இது போறோம் there is another one உத்தரபத द्विगुः மட்டானாம் வருமா வரலாம் பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரஹ பஞ்சவடி சதுர்ணாம் யுகானாம் சமாஹாரஹ சதுர்யுகம் சதுர்யுகம் சப்தானாம் அன்ஹாம் சமாஹாரஹ சப்தாஹஹ 7 நாட்களினுடைய ஒரு சமாஹாரம் ஒரு வீக் சப்தாஹஹ சொல்றோம் இல்ல அஹன்ன शब्दத்துல அஹஹான்னு முடியும் சப்தாஹஹ அந்த அஹன்ன சப்தத்தோட ஒரு ராத்திரி சப்தத்துக்கெல்லாம் ராத்ரான்னு வரும் அஹன்ன சப்தத்துக்கெல்லாம் அஹன்னு வரும் உங்களுக்கு தசானானாம் இது தசானானாம் ஒரு வேர்ட் வந்திருக்கு ஏதோ சம்திங் தசாஹானாம் ராவணோடது சம்திங் அது வேற இல்ல தசானனா வேற இல்ல தசானானாம் ஆனனாம் அது something like that no that is dashananaha is உங்களுக்கு dasha anananam yes ananani yasya sahanutu அது बहुव्रीहिல வரப்போறது அது இங்க வராது உங்களுக்கு அது संख्या உத்தரபத बहुव्रीहि அது இங்க வேண்டாம் இது வந்து வெறும் இப்போ dasha दशरथस्य पत्यं पुमान् दशरथिः அது வெறும் தத்திதம் that does not have a சங்க்யா பூர்வம் சோ எங்க உங்களுக்கு ஒரு சங்க்யா இருக்கோ அப்போதான் அது द्विगु சமாசமா நம்ம சொல்ல முடியும் சங்க்யாவே இல்லைன்னா द्विगुவே வர முடியாது அது வெறும் இதுதான் உங்களுக்கு அபத்தியம் புமான் தாசரதிஹிங்கிறது அது தனியா தத்திதம் ஆயிடுது இங்க தசானாம் ஆனனா ஆனனா நாம் சமாஹாரஹ 10 முகங்களினுடைய ஒரு சமாஹாரம்னு எடுத்தோம்னா தசானனம்னு போடலாம் ஆனா அது வந்து ஜஸ்ட் a compilation of all 10 faces அவ்வளவுதான் அங்க நமக்கு வந்து ராவணனுக்கு குறிப்பிட முடியாது எவனுக்கு 10 தலைகள் இருக்கோ அப்படினுட்டு அவனுக்கு வேற அவன் 10 தலையினுடைய ஒரு சமாஹாரம் கிடையாது ரைட் இப்ப சதுர்யுகம் பார்த்தோம்னா சதுர்ணாம் யுகானாம் समाहारः चतुर्ங்கிறதுதான் அதனுடைய பிராதிபதிகம் அப்புறம் யுக பிராதிபதிகம் அது வந்து நபும்சகலிங்கமா சொல்லிடணும் சதுர்யுகம் அப்படினு மாறிடுது அதே அஹஹா சொல்லுவோம் அஹன்ங்கிறது शब्दம் அதுதான் அதனுடைய பிராதிபதிகம் இப்போ வந்து द्वयोः अन्नोः समाहारः ரெண்டு பகல் நேரம் ஒரு காரியத்தை நான் பண்றேன்னு வெச்சுப்போம் द्वयहं कार्यं करोमि ரெண்டு அவ்வளவுதான் சோ द्वि द्वयोहोवनुடைய प्रातिपदिकम द्वि अन्होहोवोडது अहन् ரெண்டு சேர போறது. இப்போ இந்த இடத்துல இ பின்னாடி அ சந்தி வரலாமா இல்லையா? द्वै द्व्य द्व्य யன் சந்தி யனாதேசம் இல்லையா? ஈகோ யனச்சி. சோ द्व्य ஹன்னு இருக்கணும். ஜெனரலி இதுக்கு வந்து அஹ தான் வரும். இந்த நகாரம் போய்டும். அடுத்த ஸ்டெப்ல நீங்க வந்து द्व्यः அதுக்கு அப்புறம் द्व्यः இது வந்து புல்லிங்கமா நிக்கும். சப்தாஹ அதனால தான் சப்தானாம் அன்ஹாம் சமாஹாரஹ 7 நாள் பொழுதுனுடைய ஒரு சேர்க்கை. அதனால சப்த அஹன்னு சவர்ண தீர்க்க சந்தி சப்தாஹ சப்தாஹ அஹன்னல அந்த நகாரம் போய்டும் அஹஹான்னு நிக்கும். அதே ராத்திரிக்கு ராத்திர அப்படின்னு நிக்கும். இதெல்லாம் எல்லாமே ஏகவத்பாவியில வரும். அநேகவத்பாவிக்கு உங்களுக்கு வந்து நான் கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் தான், நீங்க எவ்வளவு தேடினாலும் இப்படிதான் வரும். அன்லெஸ் சம்ஒன் புதுசா அந்த 4 அம்மா 4 அப்பா இந்த மாதிரி ஏதாவது அந்த தத்தித்தத்தை வச்சுட்டு யாராவது இஃப் தே கேன் கம் அப் வித் இட் வேற எங்கேயாவது காவியத்துல பார்த்தோம்னா அப்ப எடுத்துக்கலாம். பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரமும் இதே மாதிரிதான். சொல்லுங்க, வாட் இஸ் தி விக்ரஹ வாக்கியம்? பஞ்சானாம் பாத்ரானாம் அத்ரானாம் சமாஹாரஹ பஞ்சானாம் பாத்ரானாம் சமாஹாரஹ. சரியா? இது அதே மாதிரி வேற என்ன? அது வேற பாஞ்சாலி வந்து அது பாஞ்சால தேசம், அது ஒரு கண்ட்ரியினுடைய பேரு, அதுல இருந்து வரக்கூடிய வேர்டு. தத்தித்தம் அது தத்தித்தம், வெறும் தத்தித்தம், நாட் द्विगुः சமாசா. அது சமாசத்துல வராது, உங்களுக்கு द्विगुः சமாசத்துல வராது. சரியா? ஏன்னா அங்க பஞ்சங்கிற வேர்டு கிடையாது உங்களுக்கு நினைக்கிறேன். ஏன்னா பாஞ்சால தேசமா ஆயிடுறது. It is a name, samgya. Okay? हाँ पो बहुव्रीहि पोवो. बहुव्रीहि ला मोदले text पातुट्टु अदु कपरें पोवो. एना अवर बहुव्रीहि के और इदा कुडुत्तुरुपार. Definition मोदले. हाँ सोलुंगो. बहुव्रीहि समास निरूपणम सप्तभि राख्याभिहि वा वाह विख्यातो यस्स वा बहुव्रीहिः अन्य पदार्थो मुख्यः कथितो विबुधैः बहुव्रीहौ सप्तभिः आख्याभिः वा विख्यातः ईदर सह वा बहुव्रीहिः 7 types சொல்லலாங்கர். 7 types மாத்திரம் இல்ல, உங்களுக்கு வந்து பல types இருக்கு. அதுல சிலதை தான் இங்க வந்து நமக்கு எடுத்து சொல்றார். அவ்வளவுதான், 7 டைப்ஸ்க்கு மேலேயே இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு. बहुव्रीहि எஸ் ஆமா நிறைய இருக்கு, இது ஒண்டிதான் இல்ல. ஓகேயா? அதுல வந்து அந்நியபதார்த்த பிரதானம். அந்நியபத பிரதானம்னா என்ன? சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு வந்து பீத்தம் அம்பரம் எஸ்ய சஹ. பீத்தம்மையும் குறிக்கல, அம்பரத்தையும் குறிக்கல, வஸ்திரத்தையும் குறிக்கல, எல்லோ கலரையும் குறிக்கல. எல்லோ கலர் வஸ்திரத்தை யாரு கட்டின்னு இருக்காளோ அந்த பர்சனை தான் குறிக்கிறது. ஹரி விஷ்ணுவ சொல்றோம். அதனால அந்நிய பதார்த்த பிரதானஹா முக்கியஹா அந்நிய பதார்த்தஹா ஏவ முக்கியஹா அத்ர. அதாவது குறிப்பிட்டிருக்கக்கூடிய 2 பதங்களும் அங்கு முக்கியம் கிடையாது. அதை காட்டிலும் வேறு ஒருத்தரை குறிப்பிடுவதனால் உங்களுக்கு அந்யஹா ஏவ முக்கியஹா தத்ர அப்படின்னு புதைஹி பகுப்ரீஹௌ கதிதஹான பகுப்ரீஹில அந்நியபத பிரதானம்னு சொல்லியிருக்கா. சரியா? மேல பாவார்த்தஹ பகுப்ரீஹி சமாசஹ சப்தவிதஹ அந்நிய பதார்த்த பிரதானோ பகுப்ரீஹி ரிதி பண்டிதாஹ வதந்தி. பகுப்ரீஹி சமாசஹ சப்தவிதஹ யதா द्विपद बहुव्रीहिः बहुपद बहुव्रीहिः संख्योभय पद बहुव्रीहिः संख्या उभय पद बहुव्रीहिः संख्योत्तर पद बहुव्रीहिः द्विगंतराल लक्षण बहुव्रीहिः सह पूर्व पद बहुव्रीहिः व्यतिहार लक्षण बहुव्रीहिः. इल्ला इंदा मोदल्ला द्विपद बहुपद इरुकोल्लियो इदु रेंडुमे उंगलुक्कु समानाधिकरणत्तुला वंदुरुम इंगे वैयधिकरणम्नुटू और बहुव्रीहि अद नमक्कु सोल्लवे इल्ल वेरुम समानाधिकरण बहुव्रीहि मात्रम सोल्लिरुक्कार व्यधिकरण बहुव्रीहिनुटू इन्नोन्नु इरुक्कु अद पत्ति नमक्कु मेंशने कड़ैयादु जस्ट और नोट पण्णि वेच्चुकोंगो अप्पुरमा नान सोल्रेन एना इप्पो चक्रम पाणौ यस्य सहानु ओन्नु इरुक्कु चक्रपाणिनुटू सोल्रोम भगवान चक्रपाणिना चक्रत्तै कैयिल एवर वैत्तिरुक्किरालो अवर अप्पो चक्रम ஒரு விபக்தியில இருக்கு பாணவ் சப்தமி விபக்தியில இருக்கு எஸ்ய சக வேற எவரையோ குறிக்கிறது அப்போ ரெண்டு பதம் எந்த ரெண்டு பதமும் நமக்கு சமஸ்த பதத்துல இன்வால்வ் ஆறதோ ரெண்டுமே வெவ்வேறு அதிகரணமா இருக்கு தட் இஸ் இட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் டூ டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் whereas இந்த द्विपद बहुव्रीहि बहुपद बहुव्रीहिங்கிறது எல்லாமே நம்ம that which are indicative of the same word அத பத்தி தான் நம்ம சொல்ல போறோம் இப்ப கர்மதாரியம் மாதிரி நினைச்சுக்கோங்க ஆனா கர்மதாரியத்தை யாரோ வச்சிட்டு இருக்காங்கற மாதிரி நீலம் மேகம் எஸ்ய சஹான்னு போட்டுட்டோம்னா இந்த ஆகாசத்துக்கு நீலமேகஹா ஆகாஷஹான்னு சொல்றேன் வச்சுக்கோங்க கருமையான மேகத்தை கொண்ட ஆகாசமானது அப்படின்னு சொல்றச்சு அந்த நீலமும் மேகமும் ஒரே இடத்துல இருக்கு அது ரெண்டுத்தையும் வேற யாரோ வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சோ பீதம் அம்பரம் பீதம் இண்டிகேட்ஸ் த வஸ்திரம் அம்பரம் ஆல்சோ இண்டிகேட்ஸ் த வஸ்திரம் பட் தட் யாரோ ஒருத்தர் வச்சுட்டு இருக்கா So, சமானாதிகரணம்னு ஒண்ணு வையதிகரணம்னு ஒண்ணு சோ இந்த द्विपद बहुव्रीहि बहुपद बहुव्रीहि ரெண்டுமே உங்களுக்கு சமானாதிகரணத்துல தான் வரப்போகுது இதுல ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளரா சில எக்ஸாம்பிள்ஸ் பாப்போம் ஏன்னா இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமே நமக்கு புரியறதுக்கு கொஞ்சம் இதுவாகும் அப்புறமா அதுக்கு வருவோம் द्विपद बहुव्रीहि எடுத்தோம்னா பீதம் அம்பரம் எஸ்ய சஹ சிம்பிளர் வெர்ஷன் நமக்கு मंज कलर वस्त्र विष्णु इदे बहुपद बहुव्रीहिन पल पदंगल ओरे वर्डा फॉर्म आगुरदुनु सोल्रार इदु नान वेर एंगेयुम टेक्स्टला पाकल बट इट्स ओके इंगे पडिचुंडुरुम नीलोज्वल वपुहुनु इरुक्कु एग्जांपल नीलम उज्ज्वलम वपुहु यस्य सह नीलमान उज्ज्वलमान शरीरमानदु யார்ட்ட இருக்கோ அப்பேற்பட்ட கண்ணனை சொல்றது நல்ல அப்படியே பிரகாசமான நீலமான வர்ணத்தை கொண்ட ஒரு சரீரம் எவருக்கோ எவருடையதோ அவர் அப்படின்னு போறது சோ நீலம் உஜ்வலம் வபுஹு யஸ்ய சஹ நீலோஜ்வல வபுஹு இது பகுபத பகுப்ரீஹி இத முதல்ல பாப்போம் எக்ஸாம்பிள்ல சோ த்விபத பகுப்ரீஹில என்ன ஆறுது பிரதமாந்தம் விசேஷணம் ஒண்ணு இருக்கணும் அதுலயே பிரதமாந்தம் விசேஷம் ஒண்ணு இருக்கணும் கர்மதாரயம் மாதிரியே நம்ம போறோம் அப்ரோச் அப்படிதான் ஆனா எஸ்ய சஹான்னு போட்டு வேற எவனுக்கோ கொண்டு போய் அதை சேர்த்துடுறோம் we are not indicating the object அந்த ஆப்ஜெக்டை எவனோ ஒருத்தன் வச்சுட்டு இருக்கான் பாருங்கோ அந்த பர்சனை நம்ம சொல்ல போறோம் இப்போ அதனாலதான் அந்நியபத பகுவ்ரீஹிங்கிறது அந்நியபத பிரதானம்ங்கிறோம் நீலமேகா மாதிரி நீல பீதம் அம்பரம் பீதாம்பரம் அப்படின்னு சொன்னேன்னா டிஃபரன்ஸ் அதுதான் பீதம் தத்து அம்பரம் போட்டேன்னா உங்களுக்கு கர்மதாரயம் நான் வெறும் மஞ்சள் கலர் வஸ்திரத்தை மாத்திரம் குறிக்கிறேன்னு அர்த்தம் அதோட நின்னுடும் கர்மதாரயம் அதே பீதம் அம்பரம் எஸ்ய சஹான்னு போட்டா அது இன்னொருத்தருக்கு போறது இதே கிருதம் போஜனம் ஏன சஹ இந்த எஸ்யங்கிறதுக்கு பதிலா எந்த விபக்தியில வேணாலும் வரலாம் யோசிச்சு பாருங்க அர்த்தத்தை பொறுத்து இதுல ரொம்ப அர்த்தம் பகுப்ரீஹில ஈவன் மோர் டிஃபிகல்ட் ஏன்னா இதுக்கு அர்த்தம் பேஸ்ட் எப்படி வேணாலும் நம்ம கான்டெக்ஸ்டுக்கு ஏத்த மாதிரி அர்த்தத்தை மாத்திக்கலாம் அதனால வர்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்லயும் பிரச்சனை வரும் கிருதம் போஜனம் இப்ப கிருத போஜனஹா அப்படின்னா எவனால் சாப்பாடானது செய்யப்பட்டதோ அதாவது he has finished eating அர்த்தம் கிருதம் போஜனம் ஏன சஹா அப்படின்னு திருத்தியா விபக்தி அங்க போடுறோம் எவனால் செய்யப்பட்ட சாப்பாடு எவனாலோ அவன் அப்படின்னு அடுத்து வீராகா புருஷாகா யஸ்மின் சஹா தேசஹா வீர புருஷா இப்போ வீர புருஷாகான்னு மாத்திரம் சொன்னேன்னா வீராகா சதே புருஷாகா கர்மதாரயம் வீர புருஷாகான்னு டு we only follow उत्तरपदप्रधानम्. See the difference between कर्मधारया and बहुव्रीहि. Formation of the समस्त पदत्तुल नमक्क पेरिय influence अदु. அந்த உத்தரபத பிரதானமா இது அன்யபத பிரதானமாங்கிறது தெரியணும். இப்போ பல வீர புருஷர்கள் எந்த தேசத்தில் இருக்கிறார்களோ அந்த தேசம்னு சிங்குலர்ல தான் இருக்கணும். அதனாலதான் இங்க வீர புருஷாஹ அப்படின்னு சிங்குலர்ல இருக்கு சமஸ்த பதம். Even though there are many brave men there. I'm not talking of the brave men here. எனக்கு அந்த பிரேவ் மென் இருக்கிற தேசத்தை தான் நான் சொல்றேன். வீரபுருஷோயம் பாரத தேசஹா சொன்னேன்னா அப்போ அஸ்மின் பாரத தேசே வீரபுருஷாஹா சந்தி அப்படி தேசத்தை தான் குறிக்கிறேன். வீரபுருஷர்கள் அங்க முக்கியம் கிடையாது. அதனால இன்னொன்னு பகு தனம் எஸ்ய சஹா ஏராளமான செல்வம் உடையவன், ஏராளமான செல்வங்கள் அப்படின்னு வரணுமோ இல்லையோ அப்படின்னு தானே நம்ம நேச்சுரலா என்ன யோசிப்போம். உடனே வந்து ஓ ப்ளூரல் வரணுமோ இல்ல, யாரை குறிக்கிறதோ அவன், அது முக்கியம். இந்த பிகினிங்ல நீங்க வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஒரு கபிஹி பலம் காததி, அந்த பலம் வந்து சேஞ்ச் த நம்பர் அப்படிம்போம். அதுல வந்து உடனே சரி கபிஹி பலானி காதந்தின்னு போட்டுருவா. இந்த பிகினர்ஸ் மிஸ்டேக் அதெல்லாம். அந்த காதந்தின்னு என்ன இல்ல எத்தனை பேர் சாப்பிடுறா அப்படின்னு கேட்கணும். இல்ல ஒரு மங்கி தானே சாப்பிடுறது, அப்போ கபிஹி காதத்தி தான் வரணும். எத்தனை பழம் சாப்பிட்டாலும் ஒரு மங்கி தான் சாப்பிடுறது அப்படின்னு நம்ம வந்து அங்க வச்சனம் இஸ் நாட் டெட். அதே போல இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், என்னதான் இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ் வச்சனம் வேறையா இருந்தா கூட எந்த பர்சனை குறிக்கிறதோ அது உங்களுக்கு வந்து எந்த ஜெண்டர்ல எந்த நம்பர்ல இருக்குங்கிறத பாத்துக்கணும். இது வந்து இப்போ பல விபக்தியில வரப்போறது. द्वितीया विभक्ति को और एग्जाम्पल प्राप्तम उदकम यम सह यवने जलमानदु अडैंददो यारुक्कु जलम कड़च्चुदो प्राप्तम उदकम यम सह हत दानवः हताः दानवाः येन सह विष्णुवा सोल्रदु யாரால் தானவாக அசுரர்கள் கொல்லப்பட்டார்களோ. இந்த இடத்துல இப்ப ஏனசகான்னு திருத்தியா விபக்தி வந்திருக்கீங்க. இத மாத்திரம் பாருங்க, அது எவரால் தத்த தனஹா தத்த பசுகு தத்த தனஹா இருக்கோ இல்லையோ இத வந்து இங்கேயும் போட்டுக்கலாம். இந்த தத்த தனஹா கேன் கம் ஹியர் ஆல்சோ, கேன் கம் ஹியர் ஆல்சோ, டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட். கர்ணஹான்னு சொல்றேன்னா தத்தம் தனம் எஸ்மை சஹான் வராது. தத்த தனஹா கர்ணஹாங்கிறச்சே நம்ம எப்படி அப்ப சமாசம் பண்ணுவோங்க? ஏன்னா கர்ணன் வந்து கொடுக்கிற பரம்பரை, அவன் வாங்குற பரம்பரை இல்ல. அதனால தத்தஹா தத்தம் தனம் ஏன சஹான்னு கர்ணனுக்கு போகும். அதே வாங்கின பிக்ஷுகனுக்கு தத்தம் தனம் எஸ்மை சஹா எவனுக்கு கொடுக்கப்பட்டதோ அவன் பிக்ஷுகா. பதித பர்ணஹா பதிதானி பர்ணானி எஸ்மாத் சஹா விரக்ஷஹா எந்த மரத்துல இருந்து விழுந்ததோ. இதான் எஸ்ய சஹாக்கு நம்ம பார்த்தோம். இப்போ எஸ்மின் சஹான்னு தேச விசேஷத்துக்கு பார்த்தோம், சப்தமி விபக்தி. சோ ஒவ்வொரு விபக்தியிலையும் நீங்க வந்து இந்த இந்த சமானாதிகரண பகுவிரீகி அல்லது த்விபத பகுவிரீகிய உபயோகப்படுத்தலாம், சரியா? இதுல வந்து டெக்ஸ்ட் பார்ப்போமா? பிராப்தாக்னிம் ஏவ प्राप्ताग्निमेव एवं ईषु मूढरतान् अथ अश्वान् तूणीरम् उद्धृतशरं च वहन् जवेन रुद्रोऽपि वीरपुरुषाः स पुरो बिभेद देवैश्च दत्तपशुरेव महाबलः सन्.